வெல்கம் டு டிஎல் தமிழ் பியூட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இத்தனை நாள் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், பட் இன்றைக்கி நியூ டாபிக் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேல தெரியும், குட் மார்னிங் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாரோட வாட்ஸ்அப்லேயும் வரும். எவ்ரிடே குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட், இந்த மாதிரி எல்லாரோட ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்பில் வரும். பட் எத்தனை பேர் அது ஃபுல் மெசேஜ் படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு 50-60% படிக்க வாய்ப்பு இருக்குது, பட் 40-50% கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. குட் மார்னிங்கா? ஹா ஓகே, குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன்? ஆ ஓகே, குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங்? ஆ ஓகே, குட் ஈவினிங், குட் நைட், அந்த மாதிரி ரீப்ளை பண்ணுவாங்களே தவிர அந்த கண்டென்ட் என்னன்னு ஃபுல்லாக படிக்க மாட்டாங்க. லேசினஸ், ஏன்னா வந்து அவங்களுக்கு அது தேவையில்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேயே எழுந்து குட் மார்னிங் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கு எதுக்கு அனுப்பணும் அந்த குட் மார்னிங் எஸ்எம்எஸ்ன்னு எனக்கு தெரியலை, என்ன பண்ணுறது. ஆக்சுவலி இப்போ நம்ம எவ்வளவோ ப்ராப்ளம்ஸில் இருப்போம், அந்த லாக்டவுனில் கொரோனாவில் ரொம்ப வந்து மைண்ட் ப்ரெஷரில் இருப்போம், ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய விஷயத்தில் வேலை இல்லாமல். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு நைட்டில் வந்து சரியாக தூக்கம் வராது, அப்படியே தூங்கி இருந்தாலும் மார்னிங் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கூட சண்டை போடுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் தரேன். இங்கே காலையில் எழுந்துக்கிறீங்க, கண்டிப்பாக ஃபோனில் தான் பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி குட் மார்னிங் இந்த மாதிரி இருந்தால் ஒரு எஸ்எம்எஸ் கண்டென்ட்டில் கண்டிப்பாக வரும். குரூப்பில் இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, அந்த கண்டென்ட் என்னான்னு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 1 மினிட் ஆகாது உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ்லாம் படிக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கொடுங்க டைமிங், போதும். அதை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்கள் மைண்டில் இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எவ்வளோ ப்ராப்ளமில் இருக்கும்போது நம்மள்கிட்ட சில பேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுனா நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். ஆ ஓகேப்பா, நம்ம இப்போ எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருந்தோம் இவங்க சொன்னோன்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய வாட்டி தோணும். பட் வந்து எவ்ரி டைம் வந்து நம்மள்கிட்ட எவ்ரிடே அந்த மாதிரி சொல்கிற பர்சன்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டால் கம்மி தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்துக்கலாம். எவ்ரிடே உங்களுக்கு குட் மார்னிங், குட் நைட் எஸ்எம்எஸ்லாம் நீ அந்த கண்டென்ட் படித்தாலே நம்ம வந்து எவ்வளோ மைண்டு டிப்ரெஷனில் இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் நம்ம மைண்டில் கண்டிப்பாக ஏறும். அப்போ அந்த ஏறும் போது என்ன ஆகும், அதுவும் மார்னிங் டைமில் எழுந்த உடனே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியானது நம்மளோட மைண்டில் செட் ஆகிடும். ஸோ நம்ம அன்றைக்கி எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஓகே நம்மளால் முடியுன்ற கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் பண்ணுற காரியம்லாம் நல்லதாகவே இருக்கும், கண்டிப்பாக தோல்வி அடையாது. அதுக்கு மீறியும் எதனால் ஒன்று தோல்வி அடைஞ்சால் கவலையே படாதீங்க. இன்றைக்கி தோல்வியாக நாளைக்கு வெற்றி அடைஞ்சிக்கலாம். பட் நம்ம தோத்துட்டோமே அவ்வளோதான் நினச்சி மூலையில் உக்காந்தீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க, அங்கேருந்து உங்களால் ஏந்து வரவே முடியாது. பட் ஓகே ஆனதாச்சு, இன்றைக்கி இதுவாக நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா எப்படி சூரியன் தினைக்கும் வந்து வந்து மறையுதோ அதே மாதிரி தான் லைஃப்பும், இரவுனா பகல் இருக்குது, பகல்னா இரவு இருக்குது. ஸோ உங்களால் முடியும்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க, என்றைக்குனா ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. நான் எதுக்கு இந்த டிப்ஸ், இது வந்து இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறாங்களே அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இது யூஸ் ஆச்சு, இது எனக்கு யூஸ் ஆகலை, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இல்லைங்க எனக்கு கரெக்ட் இல்லை, அதுவாக இருந்தாலும் போடுங்க, ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஒரு 75% நான் சொல்கிறது ஒரு நல்ல யூஸ். ஏன்னா நீங்கள் இதுக்காக யோகா பண்ணணும், நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து கிளாஸஸ்லாம் வந்திருக்கு டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு. ஸோ நம்மள்கிட்ட இருக்க சின்ன சின்ன வழிகளை பண்ணாலே போதுன்றது தான் என்னோடய கான்செப்ட், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்னிங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜினா வீட்டில் இருக்கவங்ககிட்ட கத்த மாட்டீங்க, நல்லா குவைட்டாக பேசுவீங்க, நல்லபடியாக நடந்துப்பீங்க. அப்பயே நம்மளுக்கு இருக்கிற 50% ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்புறம் அவங்களும் நம்மள்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஆம்பிஷன் என்னவோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோடய டிப்ஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் நல்ல நல்ல டிப்ஸோடு நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் எல்லோரும் மொபைல் எடுத்தால் காலையில் மதியானம் நைட்டுலலாம் இந்த மாதிரி எஸ்எம்எஸ்ஸை படிப்பீங்கன்னு நம்புகிறேன். என் நம்பிக்கையை காப்பாற்றுறதோ இல்லையோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நான் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன்.
நான் அதை வீடியோவாக போடாமல் சென்டென்ஸாக போட காரணமே அதுதான், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஃபோன்லேயே வருது அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாசகங்கள்னால் அது படிக்கிறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோமே. ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போது நிறைய படிச்சிருப்போம். இது ஒரு 2 or 3 lines தானே, படிக்கலாமே. ம், சரிங்களா? ஓகேங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோவும் போடுவேன். ஏன்னா என்னோடய சேனலில் இந்த வீடியோ தான் வரும்ன்ட்டு கிடையாது, நான் ஆல்ரெடி என்னோடய டைட்டில்லையும் கொடுத்துருப்பேன். ஆல் இன் ஆல் எல்லா டைப்ஸ் ஆன வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்தா தெரியும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எனக்கு வேணும் அந்த மாதிரி போடுங்கன்னு கேட்டாலும் நான் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இனிமேல் படிங்க, படிக்க மறந்துடாதீங்க. படித்து பார்த்துட்டு அதில் வர அனுபவம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு உண்மையிலேயே பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.